என்ன சொல்லி பாடி வருவே எங்க ஹதய, நான் யாருகிட்ட சொல்லி எழுவே இந்த நிலைய. நூலுக்குள்ள அடைய வச்சான், அடையில மானத்தை வச்சான், மானங்காக்கும் வேலையதா நாங்க செய்யறோம். நெசவுலே செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆனா ஆனா முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் பற்றாக்குறை தான் எங்களுக்கு. என்ன சொல்லி பாடி வருஷம் எனக்கு வயசு ஆகுது, பாஞ்சு வருஷம் இருந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன். கலைஞர் பேரில் வந்து அப்பப்ப வர வச்சா கூலி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப பேங்க்ல போடுறேங்கிறாங்க, அக்கௌண்ட்ல போடுறேன் அக்கௌண்ட் நம்பர்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப பேங்க்ல போட்டாங்கன்னா பணம் ஏறுதா ஏறலையாங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு பேங்க் போனா ஏறலைங்கிறாங்க, மறுபடியும் ஒரு நாளைக்கு போறதா இருக்குது. அதை வந்து மறுபடி போய் போனா எங்களுக்கு பொழப்பு ரெண்டு நாள் கெடுது. நாங்க வர வச்சோடனே கூலி வாங்கினோம்னா தான் எங்க பொழப்பு ஓட்ட முடியுமாட்டாங்க. இலவச மின்சாரம் வீட்டுக்கு கலைஞர் கொடுத்தாரு, அவர் கொடுத்த பேருல ஊடு மானியமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மானியமும் இப்ப வந்து கொடுக்கப்படல. அது கொடுத்தா நாங்க வந்து ஏதோ வீடு இல்லாததுக்கு நாங்க கட்டி பொழப்பு பண்ணிக்குவோம். இந்த ஏரியாவில வந்து குறைஞ்சபட்சம் 120 வீடு இருந்துச்சிங்க கைத்தறி நெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 20 வீடு தான் நெய்யறாங்க. நாளுக்கு நாள் வந்து இந்த தொழில் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுனால கைத்தறி விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டாங்க. என்ன காரணம்னா இது மாதிரிதான், கூலி நூலும் சரியா இல்ல. அன்னைக்கு 100 ரூபாய் கொண்டுட்டு போனோம்னா சந்தையில காய் கசரு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு 500 ரூபாய் கொண்டுட்டு போனா கூட காய் கசரு வாங்கிட்டு வருவாய்க்கு இல்ல. அப்படின்னா எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு, டிஎஸ் போட்டாங்க அப்படின்னு. நெருப்புட்டிக்கு முதலானதும் வரி போட்டாங்க, நாங்க திங்கிற சோத்துல இருந்து வரி போட்டாங்க. அதனால கூலி ஏத்தி தருணுங்க. இந்த தொழில் எங்களோட போயிருமாட்டிருக்கு. அதனால இதை வந்து நிரந்தரமா கவர்மெண்ட் தான் எடுத்து இதை வந்து தொழிலை வந்து ஊக்கப்படுத்தி மானியம் கொடுத்து காப்பாற்றணும். இன்றைக்கு ஜவுளி தொழிலே இருப்பவர்கள் அந்த தொழிலையே விட்டு வேற ஏதாவது செய்யலாமா என்று யோசிக்க வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள, ஜவுளி தொழிலை காப்பாற்ற நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம்.